எம்மா, இந்த டூரு முடிஞ்சு வாரது ஒரு மாதிரி இருக்கும் பத்தியம்மா. ஒரு 5-6 நாள் கூட இருந்துட்டு வந்திருக்கலாம்ல? ஆமாம்மா, எம்மா எம்மா அடுத்த டூர் பிளான் பண்ணுவோமாமா கேரளாக்கு. ஆமாட்டி, ஒரு காரியம் செய்வோம், ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்படியே இந்த ஊட்டியோ கொடைக்கானலோ எங்கேயாவது கிடந்துக்கிட்டு உங்களையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துக்கிட்டு உங்க பிள்ளைகள் அதான் எப்படி யாரும் கேட்டியில கையில எடுத்து கொஞ்சிக்கிட்டு அப்படியே ரிட்டையர்ட் ஆகிய நேரமா பார்த்து இங்க வருவோமா எப்படி? ஆமா, என்னமா பேசிட்டு இருக்கா நீ? ஐயப்ப பார்த்தா உடனே கல்யாணம் குழந்தை எழுந்துட்டு. சும்மா வாய முடிட்டு வாருங்க. எனக்கு இங்க இருந்து என்னைக்கு டூருக்கு போனோமோ அடுத்த நாள்ல எப்படா வீட்டு வந்து சேருவோம்னு இருந்து என்ன அவஸ்தப்பட்டு இப்ப ஓடி இருந்திருக்கு. ஒரு சாப்பாடு சரி கிடையாது, ஒரு இடத்துக்கு போக முடியுமா? என்ன குளுத்தி இங்க நல்லா வெக்கையா இருக்குன்னு சொல்லிட்டு தானே டூருக்கு போனிய, பிறகு குளுத்தி குளுத்தின்னு சொல்லிட்டு இருக்கிறிய. வாய முடிட்டு வாரங்கட்டி. என்ன வீட்டுள்ள போகாம நிக்கிறிய? அடுத்த டூருக்கு பிளான் போட்டுடலாமோ? ஒரு வார்த்தை தான் நாங்க அப்படி சொன்னோம். சொன்ன உடனே எங்க அம்மா எங்க கல்யாணம் பேரம் பேத்தின்னு அங்க வர போயிட்டாங்க. வள்ளி வீட்டுக்கு போகும் கூடி வாரா என்ன? அக்கா, ஏற்கனவே நேரம் ஒருவாடு ஆயாச்சு. இனி வீட்டில் போய் எல்லாம் செய்து பறக்கி திங்கிறது கஷ்டம். அதான் கடை தெருவுக்கு போய் 5-6 இட்லியும் சட்னியுமா வாங்கிட்டு வரலான்னு போறேன்க்கா. சரிக்கா சரி பாத்து போங்க. எனக்கு மீன் கடைக்கெல்லாம் போய் மீன் 5-6 வாங்கணும் பாத்துக்க மீன் இல்லாம நாக்கு செத்தே போச்சு. நம்ம மனசு எப்படி இந்த 5-6 நாளையும் சமாளிச்சாருனே தெரியல. அவர்கள் எவ்வளவு வாய்க்கு ருசியா வச்சு கொடுக்கணும் வள்ளி. சரிக்கா, நான் அப்ப போயிட்டு வரேன். மத்தியானம் வா, இல்ல ஒரு கிண்ணத்துல மீன் குழம்பு தந்து விடுவேன். சரிக்கா பாப்போம், நான் போயிட்டு வரேன். எத்தே சீக்கிரம் போலன்னா வித்து போயிரும். வித்து போனா என்ன, பாட்டி கிட்ட இருந்து அப்படியே தோசை எல்லாம் சுட்டுல வாங்கிட்டு வருவேன். லட்சுமி இருக்கும்போது நமக்கு என்ன கவலை? மாத்திர அவசியத்துக்கு அவதான் உண்டு. ஆமா அப்பா, நம்மளை தேடி தேடி துரும்பா இழைச்சு போயிருப்பாரு. மட்டி மக்களே, எனக்கும் அதை நினைச்சாதான் கவலையா இருக்கு. போய் பாப்போம். என்ன அப்பா காணலம்மா, வேலைக்கு ஏதாவது போயிட்டாரோ? ஆவண்டி அப்பா, மனசே நம்மளுக்காண்டி உழைச்சு உழைச்சு ஓடா தியாஞ்சு போயிருக்காரு. நீங்க எங்க உண்டான காயம் யாவும் தன்னாலே ஆறி போன மாயம் என்ன? பொன்மானே பொன்மானே. எனக்கு தெரியல யார் பாடுனா அவ்வளோ. இந்த காயான போதும் என் மேனி தாங்கிக் கொள்ளும், உந்தன் மேனி தாங்காது செந்தேனே. இது அப்பாக்கு சவுண்டே தான்.
கரெக்ட் மாதிரி அப்பாக்கு சவுண்டே தான். ஐயோ ஒரு வாரம் நான் இல்லாம இந்த மனசு என்ன ஆனாரோ, கவலையில இப்படி பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்காரு, எங்க கிடைக்காரு தெரியலையே. ஏடி வாரங்கிட்டு மக்களே, அப்பா எங்க இருக்கே அவனை தேடி பாப்போம். இன்னன் காயம் என்னவென்று சொல்லாமல் ஏங்க ஏங்க அழுவ வந்தது. சோகம் உன்னை தாக்கும் என்றெண்ணும் போது வந்து அழுவ நின்றது. இந்தா வந்துட்டேங்க, இந்தா வந்துட்டேன், இனி எங்கே உங்களை விட்டு போகவே மாட்டேன். ஐயோ போக மாட்டேங்க, நான் வந்துட்டேன். பார்த்து போ, சாடி ஓடாத. நீ அப்பா என்னாச்சோ தெரியலையே. என்னாச்சோ ஏதாச்சோ தெரியலவா, அப்பா இப்படி பாடி ஆளே கிடையாது. ஒருவேளை அப்பா கீழே ஏதாவது விழுந்திருப்பாரோ. என்னத்த சொல்லுவேன், ஏதை சொல்லுவேன், ஒரு நாளுனா தங்கியிருப்பாரே, ஒரு வாரம் இல்லையோ பிரிஞ்சு போயிட்டேன், ஒரு நாள் ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்காம இருந்தா கூட என் மனசு தங்கு தங்குன்னு அடிச்சுமே. அவரும் என் சாப்பாடு இல்லாம வெளியே எங்கேயும் போய் சாப்பிட மாட்டாரே. ஐயோ ஒரு வருஷம் இல்ல மூணு வருஷம் அப்பா ஃபாரின்ல தானே நின்னாரு, அப்ப எல்லாம் உன் சாப்பாடா சட்டாரு, நீ கொரியர்ல அனுப்பி கொடுத்தியோ. என் வாய மூடிட்டு வாரங்கட்டி, ஓனானுக்கு பிறந்த ஓனானோளா. அப்பா இப்ப பாடது நின்னுட்டு பத்தியா, அட்டு வேற நின்னு போச்சே, என் மூச்சா நின்னு போச்சே. ஐயோ பின்னாலே போண்டி, அப்பா எங்கன்னு தெரியல, ஓடிப்போ. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. என்னது குண்டம்ம கலவிக்க சவுண்டு போல இருக்கு. அவ எங்க வர போறா, எங்கே அந்த வெண்ணிலா, எங்கே அந்த வெண்ணிலா, எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு, இந்தா இங்க இருக்கு. ஏடி அப்பா அப்பா என்னது இது, சோகத்துல பாடலையா, பீர் பாட்டுல எடுத்து நிக்கேரு. பத்து ஏடி பத்து, நீ எப்படி வந்தா, உன்னை காணாம என் கண்ணு ரெண்ட வீங்கி போயிருக்கத பாருட்டி. ஆமா மாமா, உன்னை காணாம உங்க கண்ணு சோகத்துல எவ்வளவு பெருசா வீங்கி இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன ஒத்தல விட்டுட்டு போயிட்டா, இந்த மாப்பிள்ளைங்க வீட்டுல கஞ்சி தண்ணிக்கு என்ன பாடுபடுவான்னு உனக்கு கொஞ்சமாவது தோணுச்சாட்டி. அப்படி எல்லாம் தப்பா சொல்லாதட்டி. ஏட்டி நீ வருவானு, இந்த இவன் இருக்காமல, இவன் இவன் பியார மறந்து போச்ச, இந்த நம்ம லட்சுமிகா மாப்பிள்ள அவன்கிட்ட கேளு, நான் நீ இல்லாம என்ன பாடுபட்டு என்ன கஷ்டப்பட்டு இந்த வீட்டுல கஞ்சி தண்ணிக்கு வழி இல்லாம கிடந்தேன்னு. நான் கடந்த கிடைய பார்த்து அரை கிலோ உருளைக்கிழங்க வாங்கி அவிச்சியாவது தின்னு உப்பு போட மறந்துடாதன்னு சொல்லி தந்துட்டு போனான். சரி புள்ளையில வருமே, வந்ததான் என்னத்தையாவது அப்பான்னு கேக்குமேன்னு சொல்லிட்டு அதான் அந்தாலும் மிளகு பொடி மல்லி பொடி மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு எழுபோல உப்பம் போட்டு பொறிச்சு வச்சிருக்கேன். பாருங்க மக்கா எடுத்து தின்னுங்க. என்னாருங்க நல்ல காலம் கீழே சிந்தின பாட்டுல மறந்துட்டா. அது எழுபோல நீ போன பிறகு எனக்கு என்ன இருமல்னு தெரியுமா, இருமல் தாங்க முடியல, மழை குளத்தில வெளியவும் இறங்க முடியல. ஒரு வாரமா வேலைக்கு போவேல. இல்லத கேளு, உடம்புக்கு சரியில்லாம இருமி இருமி இதுல கிடந்த என் கிடைய பாத்துட்டு நம்ம இவன் இருக்காம்ல வாரவஞ்சனிக மாப்பிள்ள வந்தான். வாரவஞ்சனி இல்ல, இந்த இவா ரங்கநாயக்க மாப்பிள்ள வந்தான். வந்து எள்ளு போல ஒரு 100 மில்லி தான் இருக்கு, 100 மில்லிய 5-5 மில்லியா வச்சு குடிங்க, இருமல் சரியா போயிரும்னு எள்ளு போல தந்தான். அதைத்தான் சரி, எள்ளு போல இருமலா இருக்கே, தொண்டை கரகரப்பா இருக்கே, இப்ப ஆஸ்பத்திரி போனா 400 ரூபா குறையாம புடுங்காம விடமாட்டானுவ.
அது மட்டுமா, அது இருக்கா இது இருக்கா கொலஸ்ட்ரால் இருக்கான்னு உள்ள செக்கப் எல்லாம் பண்ணி என் சொத்தை அழிக்கிறதுக்கு தான் பாப்பானுவேன். அதான் பார்த்தேன். சரி ஒரு 5 மில்லி மருந்து எடுத்து எழுவில் குடிச்சு பார்ப்போமேன்னு இருந்தேன், நீயும் வந்தா பாட்டெல்லாம் உடஞ்சி போச்சு. இனி என்ன செய்ய, எடுத்து தூர தான் போடணும். சிக்கன் அப்பா பொறிச்சு வச்சிருக்கேன், உருளைக்கிழங்க வறுத்து வச்சிருக்கேன், என்ன மக்கா கொண்டு போவாங்க, போய் எடுத்து தின்னுங்க. இவ்வளோ ஒரு 2 நாள் கூட பிந்தி வந்திருக்க கூடாதா, சரி ஒரு 1/2 மணிக்கூறாவது கழிச்சு வந்திருக்க கூடாதா, இப்ப வந்து நிக்காளுவ. ஓய் அரவிந்த் சாமி, அரவிந்த் சாமி, இவனா? டேய் வீட்டுக்கு போ, நான் பொறவ வாரம் பேசுவோம். ஆமா குவாலிய வறுத்து வைக்க, எல்லாத்தையும் பொறிச்சு வைக்க, 1/2 மணிக்கூறில் வான்னு சொன்னிய. ஆ எங்க பாட்டில காணையில மொத்த ஐட்டம்லாம் இருக்குவு. அந்த குண்டு பிசாசு வந்துட்டா, பாட்டிலுன்னு உறங்கி போச்சு. என்னது பாட்டிலுன்னு உறங்கி போச்சா? ஐயோ அந்த குண்டு பிசாசு வந்துருவா, நீர் போவோம், நான் ஒரு 1/2 மணிக்கூர் கழிச்சு என்னத்தையா சொல்லிட்டு வாரேன். சே 5 நாளா ஜாலியா இருந்து அழகா குடிச்சோம், இன்னைக்கு பார்த்து கடைசி நாள் கொண்டாட்டத்தை இப்படி பாதியிலேயே முடிச்சு வச்சுட்டீங்க. உமக்கம் இல்லை எனக்கும் இல்லை. சரி சரி என் பொண்டாட்டி அங்க வந்திருப்பா ராட்சசி, நான் இனி போறேன். அவன் சும்மா என்னத்தையோ வாங்கி குடிச்சலான்னு வந்தான் பாத்துக்க. சொன்னேம்லாமா மருந்து 5 மில்லி வச்சு குடிச்சேன்னு சொன்னேம்ல. அரவிந்த் சாமி ஒரு 2 பாட்டில் எக்ஸ்ட்ரா இருந்துல்ல, அது தந்து விடு, நான் எப்படியாவது பேக்கெட்ல வச்சு கொண்டு போய் பாத்ரூம்ல வச்சாது குடிக்கட்டு. வாய மூடம். ஐயோ என் பொண்டாட்டி முன்ன நிக்கியா, கண்ணு தெரியலையா? இது உன் பொண்டாட்டியா? ஏ நான் எம்மா, நான் சும்மா சொன்னேம்மா, நான் போறேன்னா டூர் முடிஞ்சு வந்துட்டீளாக்கம். ஆமா நீயா மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கியா? மக்களே அப்பா எழுவுல உறக்க வரும், நான் போறேன் மக்கா, நல்லா இருமலா இருக்கு, நான் போறேன் மக்கா. ஏட்டி அதுவா, இந்த நம்ம குவாலி கூட்டில் ஒரு குவாலி சும்மா நின்று பத்தியா, சும்மா அந்த அடுப்பங்கரையில வந்து வந்து அறிந்து நின்றுட்டு போவோம், அந்த குவாலியை தான் அந்த அலை பிடிச்சி விட்டு நின்றி. சும்மா கடந்துகிட்டு ஒயி ஒயின்னு சத்தம் போட்டுட்டு கிடக்கு, எரிச்சல் எல்லாம் இருக்குவு. இனி பாரு அணக்கமே இருக்காது. அம்மோ